சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடுவது நாச்சியாஸ் விளக்கத்தூன் மதுரை மெட்வே ஹாஸ்பிடல் தி வே டு பெட்டர் ஹெல்த் ஃபர்ஸ்ட் பே செக் 96 எத்தனை டிஜிட்னு சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் டைம் யூ ஃபீல் லைக் எ ஸ்டார் காலேஜ்ல லிஃப்ட்க்கு லாங் கியூ எப்பவுமே லஞ்சுக்கு அப்புறம் அண்ட் நான் என் ஃப்ரெண்ட் கூட நின்றுட்டு இருந்தேன் பட் த செக்யூரிட்டி ஒரு ஹி வாஸ் அ தமிழியன் அண்ட் ஹி செட் அம்மா நீங்க போ நீங்க போ கியூ வேணாம் ஐ ஃபெல்ட் லைக் கம்ப்ளீட் ஸ்டார் எக்ஸாம்க்கு அப்புறம் நடந்துட்டு இருந்தேன் கேட் வெளில கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஐ டோன்ட் நோ என்ன அவங்களுக்கு என் எக்ஸாம் டைம் எப்படி தெரிஞ்சிச்சு நான் அப்போ அந்த கேட்டில் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரில பட் ஒரு செவன் எயிட் பீப்புள் வர் தேர் அண்ட் ஃபோட்டோ விளையாடுது First meeting with Vijay. Vijay sir on first day of shoot, of my shoot in Master and avar vandu இந்த எபிசோட்ல என் கூட 96 ஜானு ஃபேம் இப்போ மாஸ்டர்ல நடிக்கிறாங்க கௌரி வெல்கம் டு தி ஷோ எப்படி இருக்கீங்க ஹாய் அக்னி ஐ அம் குட் ஹவ் ஆர் யூ ஆல் குட் மை ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் 96 First crush in Tamil cinema In Tamil cinema Surya sir First job ஒரு மீடியா கம்பெனியில் intern பண்ணேன் So I consider that I had a lot of responsibilities First paycheck 96 எத்தனை டிஜிட்னு சொல்ல முடியுமா Revealing too much Okay. First experience with acting? My first experience with acting was a dance drama. It involved a lot of acting also. I was in 9th standard, classical dance. So, it was a part of a dance drama. First book? Famous Five. I've been reading from a small age. First fan moment? First fan moment, meeting Mohanlal sir in the airport. சின்ன வயசில் ஸோ ஐ பி லைக் சார் அவங்க பர்த்டேக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் ஸோ ஐ செட் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூலாம் சொன்னார் ஐ வாஸ் லைக் மை டே இஸ் மேட் உங்களுக்கு நடந்த ஃபேன் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேன் மூமெண்ட் ஓகே 96 அக்டோபர் 4th ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ட் ஐ வாஸ் ட்ராவலிங் தட் டே அண்ட் அங்கே ஆன் த டே ஆஃப் த ரிலீஸ் சம்படி ரெக்கக்னைஸ் மீ ஸோ இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் பிகாஸ் எனக்கே தெரில தட் வாஸ் வென் ஐ நியூ தட் திஸ் மூவி இஸ் கோயிங் You know, it's going to take me elsewhere. அன்னைக்கு அந்த ரிலீஸ் டேக்கே ஒரு ஆள் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேன் மூமெண்ட் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் டு பேரண்ட்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் அவார்ட் டு மை பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் அ மூவி செட் 96 ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட் துபாய் போயிருக்கேன் ஒரு வாட்டி வித் மை ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் யூ ஃபீல் லைக் அ ஸ்டார் காலேஜில் லிஃப்ட்க்கு லாங் கியூ எப்போவுமே லஞ்சுக்கு அப்புறம் அண்ட் நான் என் ஃப்ரெண்ட் கூட நின்றுட்டு இருந்தேன் பட் த செக்யூரிட்டி ஒரு ஹி வாஸ் அ தமிழியன் அண்ட் ஹீ செட் அம்மா நீங்கள் போங்க நீங்கள் போங்க கியூ வேணாம் நீங்கள் போங்க ஐ ஃபெல்ட் லைக் கம்ப்ளீட் ஸ்டார் ஃபர்ஸ்ட் டைம் யூ வர் மாப்ட் பை ஃபேன்ஸ் ஐ வாஸ் மாப்ட்னு சொல்ல மாட்டேன் பட் காலேஜில் ஒன் டே ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் 96 எக்ஸாம்க்கு அப்புறம் நடந்துட்டு இருந்தேன் கேட் வெளில கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐ டோன்ட் நோ என்ன அவங்களுக்கு என் எக்ஸாம் டைம் எப்படி தெரிஞ்சிச்சு நான் அப்போது அந்த கேட்டில் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரில பட் ஒரு செவன் எயிட் பீப்புள் வர் தேர் அண்ட் ஃபோட்டோ விளையாடுது ஃபர்ஸ்ட் மேக்கப் ஃபர்ஸ்ட் மேக்கப் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஐ திங்க் செகண்ட் கிரேட்ல ஏதோ ஒரு பையன் கிட்ட சொன்னேன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் First proposal? 7th grade. Yeah. First autograph? First autograph actually irukku. 96 shoot appo school la nadandha andha kutti pasangal la vandu avanga photo phone la illa so they just came and took an autograph from me. First meeting with Vijay. Vijay sir on first day of shoot of my shoot in Master and avar vandu 96 pathi sonnar. Exciting. Thank you so much. Have a great time. Take care. Same here. So என்னோட குவாரண்டைன் டைம் இப்படி தாங்க
வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஹோப் ஈவன் யுவர் சேஃப் அட் ஹோம். நிறைய பேர் வந்துட்டு இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. நானும் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். என் வீட்டை நான் வந்துட்டு மூணு பேர் ட்ரிபிள்ஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வீட்டில் சேஃபாக ஹெல்த்தியாக வந்துட்டு இருங்க. பியாண்ட் உட் ஸ்ப்ரெட் லாஃப்டர் அண்ட் பாசிட்டிவிட்டி கேம்பெயின் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கேம்பெயின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போது ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ரொம்ப டஃப்பான டைமில் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பேனிக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒன்லி ஸ்ப்ரெட்டிங் லாஃப்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பாசிட்டிவிட்டி மட்டுமே. இந்த கேம்பெயினில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. நீங்களே வீட்டில் உட்காந்து ஒரு செல்ஃபி வீடியோ, ஃபன்னான ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஃபன்னான ஒரு டிக்டாக் ஆஃப் யுவர் ஓன் நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 9003019000. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 9003019000. இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற வீடியோஸை நாங்கள் பியாண்ட் உட்ஸ் டிவியில் பப்ளிஷ் பண்ணி நம்ம எப்படி லாஃப்டரையும் பாசிட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு இந்த உலகத்துக்கே நம்ம வந்துட்டு காமிப்போம். ஸோ இன்டர்வியூஸ் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குதுங்க. நானும் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு வீடியோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி என்டர்டெயின் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய பேர் யாரெல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்காங்களோ, பேனிக்காக இருக்காங்களோ, நீங்களும் வந்துட்டு அந்த மெம்பர்ஸை என்டர்டெயின் பண்ணுங்கள். உங்களோட ஃபன்னான வீடியோஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணும். ஸோ யாருமே பயப்படாதீங்க, சேஃபாக இருங்க. தயவு செஞ்சு ட்ரிபிள்ஸ் எல்லாம் போகாதீங்க. வீட்டில் அடக்கமாக இருங்க. இந்த டைமுக்கு நம்மளுக்கு அடக்கம் மட்டுமே தேவை. சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடுவது நாச்சியாஸ். விளக்கத்தூண், மதுரை. மெட்வே ஹாஸ்பிட்டல், தி வே டு பெட்டர் ஹெல்த்.